சென்னை தேவர்குளம் காவல் நிலையத்தில் பொய் வழக்கு பதிவு செய்வதாக புகார் எழுந்துள்ளது. காவல் உதவி ஆய்வாளர்கள் அருள்ராஜ் பவுல் மீது குற்றம் சாட்டி நெல்லையில் போராட்டம் என திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜா இணைகிறார். வணக்கம் ராஜா, மேலும் விவரம். தேவர்குள காவல் நிலையத்தில் பொய் வழக்கு போடுவதாகவும் காவல் உதவி ஆய்வாளர்களை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் தேவர்குளம் காவல்துறையினர் ஜாதி ரீதியாகவும் செயல்படுவதாகவும் பொய் வழக்கு போடுவதாகவும் கண்டித்து ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தனர். 9 கிராம பஞ்சாயத்து மக்கள், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாகவும் தேவர்குள காவல் நிலைய ஆய்வாளர்களை அருள்ராஜ் மற்றும் பவுல் ஆகியோரை பணி நீக்கம் செய்ய கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே காவல்துறைக்கும் இளைஞர்களுக்கும் இடையே தள்ளுமுள் ஏற்பட்டது. காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தியும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. தொடர்ந்து சங்கரன்கோயில் சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். ஈடுபட்டவர்கள் காவல்துறை கைது செய்தனர். இதனால் சங்கரன்கோயில் சாலையில் போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சாலையில் ஈடுபட்டவர்களையும் கைது செய்து காவல்துறையினர் கைது செய்தனர். ஜெயஸ்ரீ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.